மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்குள் வலம் வரும் பாகுபலி யானை வாயில் காயத்துடன் சுற்றுவதாக கடந்த 21ஆம் தேதி வனத்துறையினர் கண்டறிந்தனர். விஜய் மற்றும் நசீம் கொமுக்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டமிட்டிருந்தனர். மருத்துவக் குழுவினரும் தயாராக இருந்த நிலையில் 6 நாட்களுக்கு மேலாகியும் வனத்துறையினரால் திட்டமிட்டபடி பாகுபலியை நெருங்க முடியவில்லை. அடிக்கடி தனது இருப்பிடத்தை வேகமாக மாற்றுவதால் வனத்துறையினருக்கு பெரிய சவாலாக உள்ளது. 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 6 குழுக்களாக பிரிந்து பாகுபலியை கண்காணித்ததில் வாயிலுள்ள காயம் உணவோ நீரோ அருந்த முடியாத அளவிற்கு பெரியதாக இல்லை. யானையும் இயல்பாக இருப்பதாக வனத்துறை மருத்துவக் குழுவினர் உறுதி செய்தனர். வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆலோசனை நடத்தினர். சிறிய காயம் இயற்கையாகவே சரியாகிவிடும் என முடிவெடுத்து பாகுபலிக்கு சிகிச்சை அளிக்கும் திட்டம் கைவிடப்பட்டது. இருப்பினும் பாகுபலி தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் கொம்கிகளை முகாமிற்கு திருப்பி அனுப்புவதாகவும் அவர்கள் தெரிவித்தனா்.